முத்துசிற்பி நீங்க மாட்டுன்னு வண்டியில் வரீங்க, இறங்குறீங்க, சாப்பிட்றீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா கமெண்ட்ஸ் வாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து அமைதியாக போயிடுறீங்க. நீங்கள் நாடக கலைஞர்னு தெரியும், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வெளியே விட மாட்டேன், ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வச்சிருக்கிறாரு. அதுதான் எனக்கு இந்த மாதிரி யாருக்காவது யார் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கரெக்டாக பண்ணி ஒரு ஆள் செட் பண்ணி உங்களை பற்றி ஃபுல் டேட்டா பேஸே நான் ரெடி பண்ணியிருக்கேன். கலெக்ட் பண்ண டேட்டா பேஸை பார்ப்போம்மா, பாருங்க. என்னுடைய பேர் முத்துசிற்பி, புதுக்கோட்டை மாவட்டம் கோதைமங்கலங்கிற ஒரு கிராமம். அப்பா பேர் குடியான், அம்மா பேர் மாரிமுத்து. நாடக கலை மேலே வந்து எனக்கு அதிகமான பற்று. ஏன்னா பக்கத்து ஊரெல்லாம் நாடகம் நடக்கும் பொழுது வந்து நாங்கள்லாம் நண்பர்களாக எல்லாம் சேர்ந்து டயரை கொளுத்திக்கிட்டு காட்டு வழியாக நடந்து போய் நாடகங்கள் பார்ப்போம். அதுலேருந்து நாடகத்தில் நம்மளும் நடிக்கணுன்ற ஒரு ஆசை. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாடக நடிகர்கள் அந்த வேன் வந்தாலும் அந்த வேனை ஃபாலோ பண்ணி ஓடுவோம். எல்லா பசங்களும் யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்மளும் ஒரு நாளைக்கு நாடக கலையில் நடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் மாமா தான் முத முதலாக என்னுடைய குருநாதரே. ஆமாம், பேர் அழகர் சாமி. அவர் தான் முத முதலாக எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு, அதாவது அரிச்சந்திர மயனாட்டத்தில் ரோகிதாசன் அப்படிங்கிற கேரக்டர், ஒரு குழந்தை கேரக்டர், அதை நடிக்கிறதுக்கு எங்கள் மாமா தான் முத முதலாக பாடம் எழுதி கொடுக்குறாங்க. அதை படித்து எங்கள் ஊர் நாடகத்திலேயே நான் வந்து முத முதலாக அங்கேயே நடித்தேன். அப்போ நான் வந்து ரோகிதாசன்லேயே இருக்கோம், நம்ம அடுத்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாரதரன் அரங்கேற்றம் பண்ணேன். நாரதர் வேஷம் போட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். நாடகங்கள் எனக்கு அப்போ ரொம்ப குறைவு தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையின் சாராம்சங்களுடைய கலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. ஒரு சில நாடகங்கள் போகும்பொழுது அதில் ரன்னிங்காக இருக்கவங்களுக்கு தான் போவாங்க, நான் புதுசுங்கிறதுனால எனக்கு அவ்வளோதான் நாடகங்கள் அவ்வளோதான் போக முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. வழியே கூடுதலுக்கான விஷயம் இல்லை. நம்முடைய கலையை மீண்டும் மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆல்பம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஒவ்வொரு நண்பர்களும் பண்ணாங்க, அதெல்லாம் கேட்டேன். அப்போ நம்மளும் ஒரு ஆல்பம் பண்ணுவோம், நம்முடைய கலையை கொண்டு போவோம் அப்படிங்கிறக்காக அந்த நாடக கலையிலேருந்து வந்த கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் காசையும் என் நண்பர்கள் மூலமா கிடைச்ச அந்த காசெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஆல்பம் பண்ணி அதில் இருந்து ஒரு 8 பாடலை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா அதில் செலவு பண்ணியிருக்கேன் நான். அந்த சூழலில் தான் எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்துச்சு. அங்கே சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைச்சி. இப்போ அண்ணன் சிங்கப்பூரில் இருக்காப்புல, இப்போ இங்கே முடியலை, அம்மாவுக்கு முடியலை அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கும் ஆள் வேணும், ரெண்டாவது பணம் இல்லை என்கிட்ட. அம்மாவை பார்க்க ஆள் கிடையாது. பொம்பளை பிள்ளைய நான் பெக்கலை ஐயா, நான் பொம்பளை பிள்ளைய பெக்காத கவலை. அம்மா இங்க ரெண்டு பேரும் எனக்கு, நான் பொண்ணோடவும் பிறக்கலை, நான் பொம்பளை பிள்ளையும் பெக்கலை. இப்போ அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதோட மயனுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை. அதுக்கு பெரிய மயனை கல்யாணம் பண்ணியாச்சு, சின்ன மயனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்த்துடணும், நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு, ரொம்ப முடியாத சூழலில் மயனுக்கு கல்யாணம் பண்ணிடுற ஒரு ஆசை. அதோட என்னுடைய கல்யாணமும் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்த எனக்கு ஒரு பொண்ணு, அந்த பேத்தியவும் தூக்கி பார்த்துருச்சு. அப்போ சென்ற ஆண்டு அப்படியே லாக்டவுனுங்கிறது ஒன்று வந்துச்சு. அந்த லாக்டவுனில் நாடகம் வந்து சுத்தரவே இல்லை. நாங்கள் அப்பா அம்மா அண்ணன் அண்ணன் சம்சாரம், அவருக்கு ரெண்டு குழந்தை, எனக்கு ஒரு பொண்ணு, இத்தனை பேரும் ஒன்றா ஒரே இடத்துல ஒரு குடும்பத்தில் நாடாமே ஆடாமல் சாப்பிட்றது எப்படி சாப்பிட முடியும்? அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில நாடகங்கள் போனேன். அந்த நாடகம் போனதோடு எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்னுடைய நண்பர் யூடியூப் வழியாக சென்னையில் சக்தி மணிகண்டன் ஒரு ஐயா, அவர் தான் சொன்னார், உங்கள் ஆல்பம் பாடல்களும் உங்களுடைய நாடகங்களையும் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்கய்யா, சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்குது, அங்கே அனுப்புவோங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஏன்னு அண்ணன் செந்திலானதான் திருப்பூர்லேருந்து அதை மெயில் பண்ணாங்க விஜய் டிவிக்கு. எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. பல வருடமாக நம்மளும் பாடிட மாட்டோமா, டிவியில் வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்பொழுது இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் விஜய் டிவி மூலயமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த நாடகத்தை நம்பி தான் தம்பி இருக்காப்புல, அதை நம்பி அவரை நம்பி நாங்கள் இருக்கோம். இதை விட்டுட்டு அப்புறம் சூப்பர் சிங்கர் போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நாங்களாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா, வந்து இவ்வளவு வறுமைங்கிறது நம்ம கூட பிறந்ததா இருக்கு, இதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு மனிதன் அடுத்த கட்டத்து போன அப்படின்னா இன்னும் வறுமையில போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே நம்மளுக்கு கிடைக்காது. சூப்பர் சிங்கர்கள் வந்து மிகப்பெரிய மேடை, அதில் போய் கலந்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே என்கரேஜ் பண்ணோம். என்ன பாட்டு பாட போறோம், முதல்ல எப்படி வரப்போகுதோ அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு இதுவாகவே இருந்துச்சு. நம்ம என்ன பாட்டு பாட போறோம் அப்படிங்கிற மாதிரி
ஆனால் எந்த நாடக கலையிலேருந்து வந்தனோ அந்த நாடக கலையே என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் நாரதர் வேஷம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முத்துசிற்பி என்ன வேஷம் எப்படி இருந்தனோ மக்கள்கிட்ட அதே முத்துசிற்பியாக நாரதர் வேடத்திலே வந்து என்னை நடிக்கிறதுக்கு சூப்பர் சிங்கரில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி பாடி முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டேன்னா எனக்குள்ளே நிறையா போராட்டம். இந்த பாடுனது வந்து எல்லா மக்களுக்கும் ஏத்துக்குருவாங்களா, இது வந்து போய் சேருமா அப்படிங்கிற எனக்குள்ளே கேள்விகள் நிறையா எழும்புனுச்சு. நான் பாடின பாட்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பானோடனே எனக்கு போகணும், பயங்கரமான போகணும், யாருன்னே தெரியாது, எங்கெங்கே இருந்து சொல்லப்போனால் என் ஃபோனே கேங்காயிடுச்சு, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜு, ஃபோன் மேலே ஃபோனு, வால்ட்டு மேலே தூங்கிருச்சு. ஒரு சில மாவட்டங்கள் அப்படின்னு இருந்த என்னுடைய நாடகக்கலை இந்த சூப்பர் சிங்கர் மூலியமா இன்னைக்கு வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாடகக்கலை மீண்டும் உயிர் பெற்று வரணும், மேலும் இந்த நாடகக்கலைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். சிற்பி.